வணக்கம் ஐ எம் சிஎஸ் தர்ஷினி ஐ எம் ஸ்டடிங் இன் லூர்தனை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஐ எம் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம யூனிட் 7ல இருக்கக்கூடிய ஹீட், என்னது ஹீட், அதாவது வெப்பம், பார்ட் 3 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்ம கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. ஹாட்டர் த பாடி, ஹையர் இட்ஸ் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து சூடாக இருக்கா இல்லை குளிர்ச்சியாக இருக்கா அப்படின்ற டிகிரியை காட்டுறதான் என்னென்னா டெம்பரேச்சர். இப்போ ஒருவேளை நம்ம உடம்பு வந்து சூடாக இருந்துச்சு, அதாவது ஹாட்டாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகுனா அதிகமாகும். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். எதை பற்றி? யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கெல்வின். நம்ம அன்றாட வாழ்க்கையில் செல்சியஸ் வந்து பயன்படுத்தப்படுது. தெர்மோமீட்டரில் தான் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணப்படுது. நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ். டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸில் மொத்தம் 3 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபாரன்ஹீட் ஸ்கேல், செல்சியஸ் ஆர் சென்டிகிரேட் ஸ்கேல், கெல்வின் ஆர் அப்சல்யூட் ஸ்கேல். நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டாகவும் பாய்லிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது. இதோட இன்ட்ரவல், அதாவது இடைவெளி வந்து 108 பகுதிகளாக, 180 பார்ட்ஸாக வந்து பிரிக்கப்படுது. அடுத்து நம்ம செல்சியஸ் ஸ்கேலை பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்சியஸ் ஸ்கேல் இல்லைனா சென்டிகிரேட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லப்படுது. 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் தான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டாகவும் பாய்லிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது. இதோட இடைநிலை என்ன, அதாவது இன்ட்ரவல் என்ன அப்படின்னா 100 பகுதிகளாக, 100 பார்ட்ஸாக வந்து பிரிக்கப்படுது. செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டை மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, எஃப் இக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. அதே மாதிரி ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, சி இஸ் இக்குவல் டு 5/9 எஃப் மைனஸ் 32. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல் அப்படின்றது அப்சல்யூட் ஸ்கேலாகவும் சொல்லப்படுது. கெல்வின் ஸ்கேலில் 0K அப்படின்றது அப்சல்யூட் ஸ்கேலாக வந்து குறிப்பிடப்படுது. ஒரு பொருளில் இருக்க மாலிகூல்ஸ் வந்து மிக குறைந்த ஆற்றலை கொண்டிருக்கிறதா என்னென்னா வெப்பம். கெல்வின் ஸ்கேலிருந்து செல்சியஸ் ஸ்கேலாக மாற்றுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கேஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 273.15. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ். எதை பற்றி? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னா என்னன்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபிசிக்கல் ஸ்டேட் டு அனதர் அட் அ டிஃபைன்ட் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு டிஃபைன் டெம்பரேச்சர் மூலியமாக ப்ராசஸ் பண்ணுறதா என்னென்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெல்டிங் அண்ட் ஃப்ரீசிங். எதை பற்றி? மெல்டிங் அண்ட் ஃப்ரீசிங். த ப்ராசஸ் இன் விச் அ சாலிட் இஸ் கன்வெர்ட்டட் டு லிக்விட் பை அப்சர்விங் ஹீட் இஸ் கால்ட் மெல்டிங் ஆர் ஃப்ரீசிங். ஹீட்டை அப்சர்வ் பண்ணி சாலிடாக இருக்க பொருளை லிக்விடாக மாற்றுறது தான் என்னென்னா மெல்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. இதே லிக்விடாக இருக்க பொருளை சாலிடாக மாற்றுறது
ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணி லிக்விடாக இருக்க பொருளை சாலிடாக மாற்றுறது தான் என்னென்னா ஃப்ரீசிங். அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாய்லிங் அண்ட் கண்டென்சேஷன். என்னது பாய்லிங் அண்ட் கண்டென்சேஷன்? த ப்ராசஸ் இன் விச் எ லிக்விட் இஸ் கன்வெர்டட் டு வேப்பர் பை அப்சர்விங் ஹீட் இஸ் கால்ட் பாய்லிங். த ப்ராசஸ் இன் விச் அ வேப்பர் இஸ் கன்வெர்டட் டு அ லிக்விட் பை ரிலீஸிங் ஹீட் இஸ் கால்ட் கண்டென்சேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிக்விடாக இருக்க பொருளை ஹீட் அப்சர்வ் பண்ணி வேப்பராக மாற்றுறது தான் என்னென்னா பாய்லிங் ஆர் வேப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வேப்பராக இருக்க பொருளை வந்து ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணி லிக்விடாக மாற்றுறது தான் என்னென்னா கண்டென்சேஷன். அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ளிமேஷன். எதை பற்றி பார்க்க போகிறோம்? சப்ளிமேஷன். த ப்ராசஸ் இன் விச் அ சாலிட் இஸ் கன்வெர்டட் டு கேசியஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் சப்ளிமேஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலிடாக இருக்க பொருள் வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறது தான் என்னென்னா சப்ளிமேஷன். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ.